अस्सलाम वालेकुम, हाय एंड हेलो एवरीवन, वेलकम बैक टू गोल्स डायरी. இந்த வீடியோ எதை பத்தினா, லூலு ஹைப்பர் மார்க்கெட் அண்ட் அங்குள்ள ஆஃபர்ஸ் போட்டிருந்தது பத்தி தான் இங்க பார்க்க போறோம். ஹைப்பர் மார்க்கெட் என்ட்ரன்ஸ்க்கு லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டு பக்கமுமே பேக் டெபாசிட் இருக்கு. அங்க நம்ம கையில இருக்கிற லக்கேஜஸ் அண்ட் பேக்ஸ் எல்லாம் அங்க வச்சுட்டு நம்ம டோக்கன் வாங்கிட்டு உள்ள போகலாம். ஹைப்பர் மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆன உடனே அன்னைக்கு என்னென்ன திங்ஸ்க்கெல்லாம் ஆஃபர்ஸ் உண்டோ அது எல்லாமே வரிசையா வச்சிருப்பாங்க. நாங்கள் போயிருக்கும் போது சுகர் 1 kg 25 rupees, அப்புறம் வேஃபர்ஸ், ஜூஸ், ஓட்ஸ், புட்டு மாவு இதுக்கெல்லாம் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. டீல்ஸ் டெஸ்டினேஷன் சொல்லி வச்சிருப்பாங்க, அந்த ஆஃபர்ஸ் எல்லாமே நல்ல வேல்யூபிளாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் வீடியோலே நான் சொல்லியிருந்தேன், நாங்கள் போயிருந்தது கிறிஸ்மஸ் அன்னைக்குன்னு. ஸோ கிறிஸ்மஸ்க்கு தேவையான டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், கிறிஸ்மஸ் ட்ரீஸ்லாம் வச்சுருந்தாங்க. கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்குன்னே தனி செக்ஷன்ஸாக வச்சுருந்தாங்க. அப்புறம் செராமிக் பிளேட் அண்ட் கிளாஸ்வேர் பிளேட்டுக்கெல்லாம் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. டீல்ஸ்னு போட்டிருந்த எல்லா ஆஃபர்ஸுமே நல்ல ஒர்த்தாக இருந்தது. ப்ரெஷர் குக்கர்ஸ், கேசரோல்ஸ்க்கெல்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. இது கிச்சன் வேர் அண்ட் யூட்டென்சில்ஸ் செக்ஷன்ஸ். ஹைப்பர் மார்க்கெட் ரொம்ப 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 ரஷ்ஷாக இருந்தது. நாங்கள் போனதுலேயே ரெண்டு இடம் ரொம்ப கூட்டமாக இருந்தது, ஒன்று ஃபுட் கோர்ட் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஹைப்பர் மார்க்கெட். ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ், பர்த்டே செலிப்ரேஷன் அண்ட் டெக்கரேஷனுக்கான திங்ஸ், பாப்பர்ஸ் எல்லாமே இருந்தது. அண்ட் திஸ் இஸ் ஆல் கிட்ஸ் ஃபேவரட் சாக்லேட் செக்ஷன். வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் இருந்தது. குவாலிட்டி ஸ்ட்ரீட்ஸ், மொமெண்ட்ஸ், கேலக்ஸி, கிண்டர் ஜாய், டெய்ரி மில்க், டபுள் மின்ட், ஸ்கிட்டில்ஸ், ஸ்னிக்கர்ஸ் அப்படின்னு நிறைய ஆல் டைம் ஃபேவரட் சாக்லேட் நிறைய இருந்தது. இதுக்கு முன்னாடி போட்டிருந்த லூலு வீடியோவை பார்ட் ஒன்ல லூலு மாலோட ஓவரால் வியூ, ஷாப்ஸ் அண்ட் ஃபுட் கோர்ட் பற்றிலாம் போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், போய் பாருங்கள். இது நட்ஸ் செக்ஷன். இது ஸ்பைசஸ் அண்ட் மசாலா செக்ஷன். சாக்லேட்ஸ் அண்ட் நட்ஸ்லாம் நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி வெயிட் போட்டு தருவாங்க. அண்ட் நம்ம கேட்டோம்னா அழகாக கிஃப்ட் ராப் மாதிரி பேஸ்கெட்டில் போட்டு கோல்டன் ஆர் சில்வர் ராப் போட்டு தருவாங்க. இது வந்து ஃபிஷ் செக்ஷன். இங்கே எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷும் இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நமக்கு எவ்வளோ தேவையோ அது வெயிட் போட்டு க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷும் இருந்தது, அதே போல் ப்ரீபேக்டு ஃபிஷ், ட்ரை ஃபிஷ் அந்த மாதிரி ஃபிஷ்ஷும் இருந்துச்சு. இது மீட் செக்ஷன். அங்க எப்படின்னா சிக்கன், மீட், லேம்ப்னு மூணு செக்ஷனா வச்சிருக்காங்க. இது சிக்கன் செக்ஷன். பிரெஸ்ட் பீஸ் தனியா, ஃபுல் சிக்கன் தனியா, லெக் பீஸ் தனியா அந்த மாதிரியே தனியா வச்சிருக்காங்க. நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அதை நம்ம வெயிட்டுக்கு கேட்டோம்னா அவங்க கிளீன் பண்ணி தருவாங்க. அதே போல் கபாப்லாம் செய்கிறதுக்கு வேண்டி அவங்க மசாலா போட்டு மேரினேட் பண்ணியே வச்சுருந்தாங்க. ரெடி டு குக் டைப்பில் நிறைய வச்சுருந்தாங்க. இது ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் செக்ஷன். இங்கே எல்லா வெஜிடபிள்ஸுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதே போல் மல்லி, புதினா, அப்புறம் கீரையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இருந்துச்சு, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது.
அதே போல் வெஜ் குருமா அப்புறம் நூடுல்ஸ் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி கட் வெஜிடபிள்ஸ்லாம் நீட்டாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து ஈஸி டு குக்காக இருக்கும், பேச்சுலர்ஸ்க்கெலாம் குக் பண்ண ஈஸியாக இருக்கும். தேங்காவை துருவி நீட்டாக பேக் பண்ணி டேட் போட்டு வச்சுருந்தாங்க. காலிஃப்ளவர்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் பெரிஸ் அண்ட் செரிஸ் வச்சுருந்தாங்க. டிப்ஸ் அண்ட் ஸ்ப்ரெட்ஸ்னு ஒரு தனி செக்ஷன் இருந்தது, அதில் வெரைட்டிஸ் ஆஃப் நிறைய மயோஸ் அண்ட் டிப்ஸ் வச்சுருந்தாங்க. நிறைய ஃப்ளேவர்ஸ் ஆஃப் மயோஸ் இருந்தது. இது கிழங்கு செக்ஷன், இது டேட் செக்ஷன். இப்போ ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸோட செக்ஷன் பார்க்குறோம். நிறைய கண்ட்ரீஸோட ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கிவி, பொமிகிரானட், பேஷன் ஃப்ரூட், இம்போர்ட்டட் ஆரஞ்ச், கிரீன் ஆப்பிள், அவகேடோ. எங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ் நாங்கள் அங்கே மீட் பண்ணோம். எங்களுக்கு அவங்கள மீட் பண்ணது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் மாதிரி இருந்துச்சு. அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். சலாட்ஸ் அண்ட் ஜூஸ் செக்ஷன், இங்கே வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரெஷ் ஜூஸ் வச்சுருந்தாங்க, பாட்டிலில் நீட்டாக பேக் பண்ணி ஹைஜீனிக்காக வச்சுருந்தாங்க. அண்ட் கட் ஃப்ரூட்ஸ் இருந்தது, எல்லாமே நீட்டாக க்ளீனாக ஹைஜீனிக்காக இருந்துச்சு. அதுக்கு ஆப்போசிட்டில் சாட் செக்ஷன், பாவ் பாஜி, பானிபூரி, பேல் பூரி இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ் செக்ஷன், ஸ்நாக்ஸ்லேயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னெல்லாம் வெரைட்டிஸ் இருந்துச்சுன்னு. இது வந்து ஃப்ரெஷ் குப்பூஸ் மேக்கிங், அங்கே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் ஆகி மேலேருந்து விழுந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஒரு பேக்கில் 6 குப்பூஸ் வச்சு அவங்க நீட்டாக நம்மக்கிட்ட வச்சு பேக் பண்ணி தருவாங்க. இந்த குப்பூஸ் வாங்குறதுக்கு அவ்வளோ ரஷ்ஷாக கூட்டமாக இருந்துச்சு, க்யூவில் நின்று தான் வாங்கினாங்க. ஒரு ஆளுக்கு 5 பேக்கெட்ஸ் மேலே கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்டியாக சாஃப்டாக நல்லா இருந்தது. அப்புறம் பேக்கரி செக்ஷன், பேக்கரி செக்ஷனில் வெரைட்டிஸ் ஆஃப் குக்கீஸ் இருந்துச்சு, அப்புறம் பக்லாவா, மாமுல் அந்த மாதிரி அரேபியன் ஸ்வீட்ஸும் இருந்துச்சு, டோனட்ஸ் வெரைட்டிஸும் இருந்துச்சு, நிறையா ஹல்வா வெரைட்டிஸும் இருந்தது. அப்புறம் ஃப்ரெஷ்லி பேக்டு குக்கீஸ் நிறைய பாக்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. கேக் ஐட்டம்ஸும் இருந்தது. ஹைப்பர் மார்க்கெட்டில் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே ரேட் ரீசனபிளாக தான் இருந்துச்சு, ஒர்த்தாக தான் இருந்தது. அப்புறம் நான்வெஜ் ஃபுட் செக்ஷன், நான்வெஜ் ஃபுட்டில் ப்ரோஸ்டட் சிக்கன் இருந்தது, சிக்கன் பிரியாணி இருந்தது, கிரில் சிக்கனில் வெரைட்டிஸாக இருந்தது, அப்புறம் நிறைய கிரேவி வெரைட்டிஸ் இருந்துச்சு, சிக்கன் மக்லூபா இருந்தது, தந்தூரி குயில் இருந்தது, அப்புறம் சிக்கன் டிக்கா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி இருந்தது, அப்புறம் சிக்கன் ஷாவர்மா இருந்தது. நம்ம கிட்ட வச்சு ஃப்ரெஷ்ஷாக ஹைஜீனிக்காக ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. இது வந்து சேவரி அண்ட் ஸ்வீட் செக்ஷன், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் இருந்தது.
இது ஜூஸ் செக்ஷன். இது ஃப்ளேவர்ஸ் ஆஃப் யோகர்ட். இங்க ரைஸ்லாம் வச்சிருக்காங்க. பில்லிங் ஏரியா அஸ் யூஷுவல் எப்பவும் போல செம ரஷ்ஷா இருந்தது. எல்லா பில்லிங் கவுண்டர்லயுமே ஒரு லாங் கியூ நின்றுச்சு. நாங்க எந்த கியூ குட்டியா இருக்குன்னு பார்த்து அந்த கவுண்டர்ல போய் குயிக்கா பில்லிங் போட்டுட்டு வந்துட்டோம். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அழகா இருக்குல்ல. ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்ல உள்ள கோல்ட் ஸ்டோன் ஐஸ்கிரீம் ஷாப்ல வச்சிருந்த கிறிஸ்மஸ் ட்ரீ தான் இது. இதுதான் லூலுவோட அவுட் சைட் ஃப்ரண்ட் வியூ, அதாவது மெயின் என்ட்ரன்ஸ். இது வே டு கார் பார்க்கிங். லூலு மால் கார் பார்க்கிங்க்குனே தனியா ஒரு 8 ஃப்ளோர்ஸ் வச்சிருப்பாங்க. இதுதான் நான் சொன்ன லூலுமால் கார் பார்க்கிங்கோட பில்டிங். இது பேக் சைட் வியூ, அதாவது லூலுவோட எக்ஸிட் வியூ. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல லூலுவோட ஃபர்ஸ்ட் வீடியோ யாரெல்லாம் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களோ அவங்க எல்லாருமே போய் செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாரும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கேர்ள்ஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கரெக்டா வரும். Meet you all in our next vlog. Ta-ta, bye-bye, stay safe.